தமிழ் சினிமாவில் ஒரு ராசியான ஹீரோயின் அப்படின்னு பேர் வாங்குறதே சாதாரண விஷயம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பேரை வாங்கிய ஒரு ஹீரோயின் தான் கிரண். இவங்க ராசியான ஹீரோயின் மட்டுமல்ல, இவங்க வந்து அளவு கடந்த கிளாமரும் காட்டுவாங்க அப்படின்னு இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் பார்த்தீங்கன்னா கிரணை தங்களுடைய படங்களை நடிக்க வைக்கல ரொம்பவே ஆர்வம் காட்டாங்க. இத்தனையும் கிரண் நடித்த படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி படங்கள். அவர் அறிமுகமான மிக முக்கியமான முதல் படமே தாறுமாறான ஒரு ஹிட்டு. விக்ரம் நடிப்பில் நம்ம சரணவர்கள் இயக்கிய ஜெமினி படம் வந்து எவ்வளோ பெரிய ஹிட்டுன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை, மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். ஸோ அந்த படத்துலேயே கிரணுக்கு லட்சக்கணக்கான ரசிகர்லாம் கூட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம அஜித்குமார் கூட ஜோடியாக வில்லன் அப்படிங்கிற படம், அந்த படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி படம். அதுக்கப்புறம் சரத்குமாருக்கு ஜோடியாக அரசு படம், டாப் ஸ்டார் பிரசாந்த்க்கு ஜோடியாக வின்னர். இந்த ரெண்டு படங்களுமே மிகப்பெரிய உள்ள வெற்றி பெற்ற படங்கள். இப்படி கிளாமர் ஹீரோயினா பெரிய ஹீரோக்களுக்கு ஜோடியாக அந்த படங்கள்லாம் ஹிட் ஆகிட்டு இருக்க நேரத்தில் உலகநாயகன் கமலஹாசனுக்கு ஜோடியாகவும் அன்பே சிவம் படத்தில் நடித்தாங்க. அந்த படத்தில் மற்ற படங்கள்லாம் அவங்க காட்டிய கிளாமர் கிடையாது, ஆனால் தன்னுடைய நடிப்பு திறமையை காட்டியிருந்தார். ஸோ அப்போவே கிரண் ஒரு சிறந்த நடிகை அப்படிங்கிற பேரை வந்து வாங்கிட்டாங்கன்னு எல்லா பத்திரிகைகளும் அவங்கள வந்து பாராட்டி எழுதினாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சோ தெரியல, கிரணுக்கான வாய்ப்புகள் குறைய ஆரம்பித்து அவங்க வந்து கிட்டத்தட்ட ஃபீல்டிலே இல்லாமல் போய் இப்போ பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து இந்த சோசியல் மீடியாவில் கிளாமரான போட்டோஸ்லாம் போட்டு தனக்கான வாய்ப்பை வாங்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை, தனக்கு ஏன் தமிழ் சினிமா வந்து வாய்ப்புகளை குறைத்து விட்டது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு இந்த மீடியாக்கள் தப்பு தப்பாக எழுதி கெட்ட பேரை உண்டாக்கிட்டாங்க, குறிப்பாக எனக்கு ஏற்கனவே 3 திருமணம் நடந்துருச்சு, எனக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்லாம் வந்து கண்டபடி எழுதியிருந்தாங்க. ஆனால் அதில் எதுவுமே உண்மை கிடையாது. தமிழ் சினிமாவுக்கு வந்த பிறகு ஒரு படத்துலேயே நான் பெரிய ஹீரோ ஆகிட்டேன், பெரிய ஸ்டார் ஆகிட்டேன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் சினிமாவில் நடித்தது போதும், ஃபேமிலி லைஃப்பில் செட்டில் ஆகலாம் அப்படின்ட்டு என்னுடைய காதலரை திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தேன். இதனால் அஜித்துக்கு ஜோடியாக இன்னொரு படம் வாய்ப்பு வந்துச்சு, அதை கூட வேணான்னு சொல்லிட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த காதலர் என்னை வந்து கழட்டி விட்டார், எனக்கு பட வாய்ப்பும் குறைஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய சினிமாவில் நெருங்கிய நண்பர்கள்ட்டையே வாய்ப்பு கேட்கும்போது அவங்க வாய்ப்பு தருகிறதா சொல்லி இரவில் தன்னை வந்து தப்பான விஷயத்துக்கு வந்து கூப்பிட்டாங்க. இதெல்லாம் எனக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஸோ அப்போ தான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன், சினிமாவில் யாருமே நண்பர்கள் இல்லை, யாருமே உண்மை இல்லை அப்படின்னு. ஸோ இப்போ தான் வந்து நான் வந்து என்னுடைய பழைய இடத்த பிடிக்கிறதுக்கு போராடிட்டுருக்கேன். ஆனால் இப்போ கூட என்னை வந்து ரொம்ப கிளாமர் காட்டுறாங்க அப்படின்னு குற்றம் சாட்டியே சில பத்திரிகைகள் வந்து என்னை பற்றி தப்பதாக எழுதுகிறாங்க. ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிங்க, எல்லாரும் மாதிரியும் தான் நானும் பிகினி போடுறேன். அதுக்காக என்னை வந்து ஒரு குறிப்பிட்ட ஆபாச நடிகை அப்படிங்கிற மாதிரியான முத்திரையை மட்டும் தயவு செஞ்சு குத்திடாதீங்க அப்படின்னு ரொம்பவே நெகிழ்ந்து போய் கிரண் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சரி, கிரண் நடித்த படங்களையே உங்களுக்கு பிடிச்ச படம் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.